ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். ரஷ்யா உக்ரைன் போருக்கான சமாதான கூட்டம் பீஸ் சம்மேட் சுவிட்சர்லாந்துல இந்த வாரம் நடக்கு. ஆனா அந்த கூட்டத்துல ரஷ்யா கிடையாது. உக்ரைனும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டம் ஒன்னா நடத்துறாங்க. இந்த கூட்டத்திற்கு நம்ம நாடு இந்தியாவையும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா இந்தியா அந்த இன்விடேஷனுக்கு இன்னும் பதில் கொடுக்கல. ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யா இந்த கூட்டத்துக்கு போக முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியாச்சு. ரஷ்யா ஏன் இந்த பீஸ் சம்மிட்டுக்கு சமாதான பேச்சுவார்த்தைக்கு போகலை? ரஷ்யா போகலைனா நம்ம நாடு இந்தியா போகுமா போகாதா? அதுதான் பில்லியன் டாலர் குவெஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். இதற்கான பதிலையும், முக்கியமாக ரஷ்யா ஏன் இந்த பீஸ் சம்மிட்டுக்கு போகலை, மொத்த உலகமுமே சுவிட்சர்லாந்து சம்மிட்டுக்கு போகுது, பீஸ் சம்மிட்டுக்கு போகுது, நான் ரஷ்யா ஏன் வெளிப்படையாகவே நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுக்கான பதிலை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் கொஞ்ச நாட்களாகவே இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல், சென்ட்ரல் எலெக்ஷன் சரியாக நடக்கலை, அது அப்படி இப்படி இந்தியாவில் அது நடக்கு இது நடக்கு அப்படின்னு தொடர்ந்து ஒரு சில மேற்கத்திய நாடுகளும் மேற்கத்திய நாடுகளின் ஊடகங்களும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? அதை பற்றி 2-3 நாட்களுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் கூட அதுக்கு ஜெய்சங்கர் எப்படி பதில் கொடுத்தாரு அப்படின்னு பேசியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி அமெரிக்கா அதுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பதில் கொடுத்துருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அமெரிக்கா ஏன் இப்படி ஒரு பதிலை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அது என்ன பதில், எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவின் ISRO நிறுவனம் அடுத்த மங்கல்யான் 2 ப்ராஜெக்டுக்காக அமெரிக்காவின் நாசாவுடன் இணைந்து ஒரு புதிய இன்னோவேஷன் உலகத்தில் இதுவரைக்கும் யாருமே செய்யாத அளவுக்கு செஞ்சிருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இஸ்ரேலில், காசாவில், முக்கியமாக ரஃபா தாக்குதலில் முக்கியமான ஹமாஸ் தலைவர்களை தாக்கி அழித்தது மட்டுமல்லாமல் இன்னும் அதிகமான இடங்களில் தொடர்ந்து தாக்குதல் செய்யுது. இன்னைக்கு கூட 3 ஹாஸ்டேஜஸின் இறந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இஸ்ரேல் கண்டுபிடிச்சிருக்கு. இஸ்ரேலின் மிக முக்கியமான ஒரு கடல் ஆயுதம் இந்தியாவுக்கு வந்திருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆச்சரியமானது தான். அது எப்படி என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். குளோபல், அதாவது உக்ரைன் பீஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஜூன் மாசத்தில் நடக்க போகுது, சுவிட்சர்லாந்தில் நடக்க போகுது. நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லியிருக்காங்க, இந்தியா ஹேஸ் ரிசீவ்ட் அன் இன்விடேஷன் ஃப்ரம் சுவிஸ் சைடு அப்படின்னு. ஆனால் இன்னும் அதற்கான முடிவு பெண்டிங் தான். நம்ம ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு ஃப்ரம் சுவிஸ் கவர்மெண்ட், ஆனால் இன்னும் அதற்கான முடிவு எடுக்கப்படலை அப்படின்னு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் இன்னைக்கு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கிறார். ஒரு வீக்லி மீடியா ப்ரீஃபிங்கில் இந்த எம்இஏ பேசினப்ப சொல்கிறாரு, சுவிஸ் ஃபாரின் செக்ரட்டரி அலெக்சாண்டர் ஃபேசல் அவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தப்ப அவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்கிட்ட பேசினாங்க. அந்த சுவிஸ் ஃபாரின் செக்ரட்டரி டெல்லியில் இருந்தார். ஹி ஹேட் அ கான்வர்சேஷன் வித் நம்ம செக்ரட்டரி கூட பேசினாங்க. April 11 இந்த கூட்டம் நடந்தது, போன மாதம். சுவிஸ் பிரசிடெண்ட்டும் ஃபாரின் மினிஸ்டரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணது, சுவிஸ் வில் ஹோஸ்ட் ஏ ஹை லெவல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இந்த மந்த் ஆஃப் ஜூன் வித் மோர் தென் 100 கண்ட்ரிஸ் இன்வைட்டட் டு ஹெல்ப் சார்ட் பாத் டுவர்ட்ஸ் பீஸ் அப்படின்னு. ஜூனில் ஆல்மோஸ்ட் 100 நாடுகளுக்கும் அதிகமான தலைவர்கள் ஒரு இடத்துல வந்து சுவிட்சர்லாந்தில் வந்து உக்ரைன் ரஷ்யா போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம், எப்படி ஒரு சமாதான பேச்சுக்கு கொண்டு வரலாம், ஆல்மோஸ்ட் 2 வருடங்களுக்கும் அதிகமாக நடக்கிற போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இந்த சுவிட்சர்லாந்து பீஸ் சம்மிட்டில் பேச போகிறாங்க. இதுக்கு அவங்களோட ஃபெடரல் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா வகையான ப்ரெஸ் ரிலீஸ் செஞ்சு அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கி 100 நாடுகளுக்கு இன்விடேஷன் அனுப்பி ஜூனில் இந்த கூட்டம் நடக்கிறதா எல்லா ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு? உக்ரைனும் ரஷ்யா 2 தலைவர்களை வச்சு ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை கொண்டு வந்து 2024 இதோட இந்த போர் முடிந்தது அப்படின்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். ஆக்சுவல் எய்ம் வந்து த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட்ஸ் எல்லா 100 அதிகமான நாடுகளின் தலைவர்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும், இந்த போரை எப்படி நிறுத்தலாம், என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை யார் யாருக்கு எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டம் இது.
சரியா? ஒரு ஹை லெவல் பிளாட்ஃபார்ம் எது, டயலாக் பண்ணுறதுக்கு, கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டிசிஷன் வர்றதுக்கு, ஒரு தொடர்ந்து காலம் காலமாக உக்ரைனில் ஒரு சமாதானம், ஒரு பீஸ் வர்றதுக்கான ஒரு இன்டர்நேஷ்னல் லா அடிப்படையில் கொண்டு வர வேண்டிய பேச்சு, கொண்டு வர வேண்டிய கூட்டம் இது. ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு, அதாவது இட் எய்ம்ஸ் டு கிரியேட் அ காமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க் கண்டியூசிவ் டு த கோல் அண்ட் கான்கிரீட் ரோட் மேப். யாருக்கு? ஒருத்தருக்கு கிடையாது, ரெண்டு பேருக்கு, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். இந்த மேற்கத்திய நாடுகளிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இவன் காலம் காலமாகவே ரஷ்யாவை ஒரு நாடாகவே கன்சிடர் பண்ண மறுக்கிறானுங்க, அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஆனால் ரஷ்யா கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட்ஸ் இட்ஸ் பார்ட்டிசிபேஷன். உக்ரைன் பீஸ் சம்மிட் அப்படின்னு ஒன்று நடக்கிறத எங்களுக்கு தெரியாது, இன்விடேஷன் வந்திருக்கு பட் நாங்கள் போக மாட்டோம். ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் செர்ஜி லாவ்ரோவ் சொல்கிறாரு, தே வில் நாட் பார்ட்டிசிபேட் இன் எனி ஈவெண்ட் சப்போர்ட்டிங் உக்ரைனியன் பிரசிடென்ட் விளாடிமிர் செலன்ஸ்கிஸ் பீஸ் ஃபார்முலா. எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க, உலகத்தில் எந்த ஒரு கான்ஃபரன்ஸ், எந்த ஒரு சம்மிட், எந்த ஒரு கூட்டம் நடந்தாலும் அது வந்து உக்ரைன் பிரசிடென்ட் விளாடிமிர் செலன்ஸ்கியோட அவனுடைய வேண்டுகோள்கள், அவனுடைய ரிக்குவயர்மெண்ட்ஸ், அவனுடைய ஃபார்முலாவுக்கு ஏத்தாப்புல கூட்டம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த எந்த கூட்டத்துக்குமே நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு இன்டர்வியூவில் பேசுகிற ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறாரு, எங்களோட ஸ்விஸ் கொலீக்ஸ் வந்து தே சே தே வாண்ட் ரஷ்யா இன் த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ், ஆனால் பொய் சொல்கிறாங்க அப்படின்னு செர்ஜி சொல்கிறாரு. வி வில் நாட் பார்ட்டிசிபேட் இன் எனி ஈவெண்ட்ஸ் தட் ப்ரொமோட் விளாடிமிர் செலன்ஸ்கிஸ் பீஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் கடந்த 2-3 மாதங்களாகவே தொடர்ந்து இந்தியாவின் இந்த ஜென்ரல் எலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மத்திய தேர்தல், இதை பற்றி அதிகமான புகழ்கள் உலகம் முழுவதுமாக எழுப்பிக்கிட்டே இருந்தது. எல்லாருமே இவனுக்கு இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அப்படியே இந்த கொக்கு மீனுக்கு வெயிட் பண்ணும்ல, அது மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று நடக்காதா இந்தியாவை பற்றி குறை சொல்ல முடியாதா அப்படின்னு, பிகாஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட், மோஸ்ட் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. அதனால் எப்பவும் ஏதாவது சொல்லணும். கொரோனா நடந்தப்போ என்ன சொன்னானுங்க, ஐயோ கொரோனாவில் இந்தியாவில் டெட் பாடிஸை புதைக்க இடம் இல்லை, எரிக்கிறாங்க அப்படின்னு. அட பாவிகளா, இங்கே இறந்தால் எரிக்கிறது சம்பிரதாயம், இட்ஸ் அ ரிலீஜியஸ் ரிச்சுவல். இது கூட தெரியாமல் உன் நாட்டில் நீங்கள் இருக்கிற இடத்துல எரிக்கிறதுல புதைக்கிறீங்க, நீங்கள் அட புதைக்கிறீங்க இல்லையா அப்படின்னு கேட்கலாம்ல, சும்மா கேட்குறேன். ஸோ கொரோனா டைமில் இப்படி ஒரு புகழிய, மருந்து இல்லை, காப்பாற்ற முடியல, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லை, நம்ம நாட்டில் உள்ள சிலிண்டரையும் அவன் நாட்டில் உள்ள சிலிண்டரையும் கவுண்ட் பண்ணி பாருங்கள், உனக்கு மக்கள் தொகை குறவாக இருக்குது, எனக்கு அதிகமாக இருக்குது, அதுதானே ரிலேட்டிவ்லி அது எல்லாத்துலேயும் ரெஃப்ளெக்ட் ஆகும்ல. நீ 4 பேரை வச்சுட்டு உன் ஊரை சுத்தமாக வச்சுருக்கிற, நாங்கள் 400,000 மக்கள் ஒரு கிராமத்தில் இருக்கோம்ல, ஒரு சிட்டினா உனக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வீடை சுற்றி 10 ஏக்கர் நிலம் இருக்குது, இங்கே 10 ஏக்கர் நிலத்தில் 10,000 வீடுகளும் இருக்குது. ஸோ உன்ன நாடும் என்னோடய நாடும் வித்தியாசம் தானே, நீ இருக்கிற மாதிரி நான் இருக்க முடியுமா, நான் இருக்கிற மாதிரி நீ இருக்க முடியுமா? அதான் ஜெய்சங்கர் சொன்னார், நான் ஒரு கிராமத்தை ரன் பண்ணுற அல்லது ஒரு சின்ன சிட்டியை ரன் பண்ணுற ஒரு பொருளாதாரத்தை வச்சு நீ ஒரு ஸ்டேட்டை ரன் பண்ணிட்டு பார்ப்போம், அப்போ தெரியும் உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். இப்படியே கேட்டாருங்க. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் இந்தியாவில் எலெக்ஷன் சரியாக நடக்கலை, அங்கே வந்து இப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, அந்த தலைவர் வருவாரா, இந்த தலைவர் வருவாரா, நம்ம நாட்டு எலெக்ஷனை பற்றி அவன் எதுக்கு பேசுகிறான்னு அவனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியல. ஆனால் இப்போ அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ்லேருந்து ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்திருக்கு மேடி ஃப்ரெண்ட்ஸ். அவர் சொல்கிறாரு, நாட் டூ மெனி வைப்ரண்ட் டெமோக்ரஸிஸ் இன் வேர்ல்ட் தேன் இந்தியா சேஸ் ஒயிட் ஹவுஸ். ஒயிட் ஹவுஸ்லேருந்து இந்த எலெக்ஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் சொல்கிறாரு, அப்ளவுடிங் பீப்புள், அதாவது இந்தியாவில் உள்ள மக்களை, பொதுமக்களை பாராட்டி இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஓட்டு ரைட் இருக்குல்ல, ஓட்டு உரிமையை எக்ஸசைஸ் பண்ண விதம், ஒவ்வொருத்தரும் கூட்டம் கூட்டமாக போய் அவங்களுடைய ஓட்டை காஸ்ட் பண்ண விதம், அவங்களுடைய வாக்கை போட்ட விதம், இது மாதிரியான டெமோக்ரஸி உலகத்தில் இருக்கவே முடியாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வைப்ரண்ட் டெமோக்ரஸிஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி கம்யூனிகேஷன் அட்வைசர் ஜான் கர்பி அப்படின்னு சொல்ற, அவரு வெளிப்படையாக வந்து ஒயிட் ஹவுஸை ரெப்ரசென்ட் பண்ணி, வி அப்ளாட், வி அப்ரிஷியேட் பீப்புள் ஆஃப் இந்தியா ஃபார் ஹேவிங் எ வாய்ஸ் இன் தியர் ஃபியூச்சர் கவர்மெண்ட் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் தான் வேணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஓட்டு போட், சரி வெதர் இட்ஸ் பிஜேபி ஆர் காங்கிரஸ் ஐ டோன்ட் கேர், சரியா?
நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வந்து ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க காங்கிரஸுக்கு போட்டாங்கன்னா காங்கிரஸுக்கு வெற்றி கிடைக்கும், பிஜேபிக்கு போட்டாங்கன்னா பிஜேபிக்கு வெற்றி கிடைக்கும். தட் இஸ் இன்டர்னல் பாலிடிக்ஸ், வி ஆர் நாட் ஹியர் டு டாக் பாலிடிக்ஸ், பட் தி ஸ்பிரிட் ஆஃப் த பீப்புள். மக்கள் வந்து யாரையோ ஒரு ஆளை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கூட்டம் கூட்டமாக போய் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல, தட் இஸ் த ஸ்பிரிட். அவர் சொல்கிறாரு, நாட் டூ மெனி மோர் வைப்ரண்ட் டெமோக்ரஸிஸ் இன் த வேர்ல்டு தேன் இந்தியா. உலகத்தில் இந்தியா மாதிரியான ஒரு வைப்ரண்ட், ஒரு ஆக்டிவ், ஒரு டைனாமிக், ஒரு அப்படியே ஒரு கெத்து காட்டுற டெமோக்ரஸி, ஒரு அப்படியே சரசரசரன்னு இருப்பாங்கல்ல, அப்படி ஒரு டெமோக்ரஸிஸ் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்தியன் பீப்புள் அவங்களுடைய ஓட்டுரிமையை எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயுமே யாருமே எக்ஸசைஸ் பண்ணலை. ஏங்க, சூடு பத்திக்கிட்டு எரியுது, 40 டிகிரி செல்சியஸில் அந்த சூடில், அந்த கோடையில், அந்த சம்மரில் போய் உட்காந்து நம்ம எல்லாம் ஓட்டு போடுறோம்னா சாதாரண விஷயமா? இவங்க இந்த சம்மர் வெக்கேஷனில் எலெக்ஷன் வைக்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஸ்டாப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்கூலை மட்டும் காரணம் காட்டி, அல்லது ஒரு காலேஜை மட்டும் காரணம் காட்டி, ஏன் ஒரு கொரோனா வந்தப்போ அல்லனா ஒரு ஓகி புயல் வந்தப்போ ஒரேடியாக 10 நாள் லீவ் விடலையா? அது என்ன சம்மர் பார்த்தியா ஓகி புயல் வந்துச்சு, கொரோனானா சம்மர் டைம் பார்த்தா அப்போ கொரோனா வந்துச்சு. யூஆர் ஏபிள் டு அக்காமடேட் 10 டேஸ், 20 டேஸ், 30 டேஸ் வெக்கேஷனில், வெக்கேஷன் சொல்லக்கூடாது, மக்களுக்கு பாதுகாப்புக்கு லீவ் விட்டல, அது மாதிரி ஒரு 10 நாள் எலெக்ஷனுக்கு எடுத்து வின்டர்ல டிசம்பர்ல வை எலெக்ஷனை, யாருக்கு என்ன கெட்டு போக போகுது? எதுவும் கெட்டு போகாது, சரியா? எனிவே, நம்ம நாட்டில் எலெக்ஷன் கரெக்டாக தான் நடக்குது, மக்களை பாராட்டியிருக்காங்க, கூட்டம் கூட்டமாக போய் ஓட்டு போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பாராட்டி அமெரிக்கா ஒரு பெரிய ஒயிட் ஹவுஸ் ரெப்ரசன்டேட் ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்கு. ISRO's மங்கல்யான் 2 will include a rover and a helicopter to explore Mars. This is poised to become third nation to land on Mars. உலகத்திலேயே மார்ஸுக்கு லேண்ட் ஆகிறது 3வது நாடாக நம்ம நாடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உலகத்திலேயே. ஸோ சாதாரணமாக இல்லை, மங்கல்யான்ல, அந்த மங்கல்யான் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது, இட் இஸ் மங்கல்யான். மங்கல்யான் ப்ராஜெக்டில் இந்தியாவுக்கு நிறைய லெசன்ஸ் உண்டு, நிறைய அனுபவம் உண்டு. இப்போது இந்தியா ஹேஸ் அன்வெயில்டு ஒரு புதிய பிளான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மங்கல்யான் 2க்கு. இதுதான் இந்தியாவுடைய நெக்ஸ்ட் மார்ஸ் மிஷன். ஏற்கனவே இந்த மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, MOM, அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்டு. அதனுடைய டெக்னிக்கல் நேம் வந்து மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், நம்ம எல்லோரும் மங்கல்யான் சொல்லுவோம். அதனுடைய ஆக்சுவல் டெக்னிக்கல் நேம் வந்து மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், MOM அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ வந்து ஒரு ஆம்பிஷியஸ் எண்டவர் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அந்த பவுண்ட்ரிஸ், அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனில், அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம், அதில் இன்னும் அந்த பவுண்ட்ரிஸை புஷ் பண்ணுற விதத்தில் இந்த ப்ராஜெக்ட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மங்கல்யான் 2 வில் ஃபீச்சர் அ காம்பினேஷன் ஆஃப் அ ரோவர் அண்ட் அ ஹெலிகாப்டர். பொதுவாக ரோவர் மட்டும்தான் லேண்ட் ஆகும். ரோவர் லேண்ட் ஆன உடனே அதனுடைய வெதர், அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஐஸு, அப்படி இப்படின்னு அந்த சோலார் செல் வேலை செய்யாமல் போகிறது, அப்படி இப்படின்னு நிறைய சிக்கல் வெறும் ரோவர் போகும்போது வருது. திஸ் டைம் ஒரு ஹெலிகாப்டரையும் கூட அனுப்புகிறாங்க. இது வந்து இட்ஸ் அன் இன்னோவேட்டிவ் அப்ரோச். ஏற்கனவே இட்ஸ் எம்ப்ளாய்டு பை நாசா. நாசா தான் இது மாதிரியான அந்த அந்த ரோவரோட பெர்சீவரன்ஸ், அதாவது அந்த ரோவரை வந்து ரொம்ப காலம் அங்கே வச்சிருக்கிற மாதிரி உள்ள ஏற்பாடுக்காகத்தான் இந்த இன்ஜினியூட்டி ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெலிகாப்டரையும், நம்ம நாட்டில் உள்ள ஹெலிகாப்டரையும் அந்த ரோவரோடு சேர்த்து அனுப்புகிறாங்க. ISRO-ஓட இன்ஜினியர்ஸ் ஆர் கரண்ட்லி ஒர்க்கிங், அதாவது ரொம்ப கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர்சானிக் பேரஷூட்டு அண்ட் ஸ்கை கிரெயின், அதாவது ஒரு சேஃப் லேண்டிங் அண்ட் ப்ரிசைஸ் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறதுக்காக மார்ஷியன் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்ஸுக்கு மேலே இருக்கிற சர்ஃபேஸை வந்து மார்ஷியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மார்ஷியன் சர்ஃபேஸுக்கு மேலே சேஃபாக லேண்ட் ஆகணும், ப்ரிசைஸாக டிப்ளாய் பண்ணணும் எதை, ரோவரை. அதுக்காக சூப்பர்சானிக் பேரஷூட் அண்ட் ஸ்கை கிரெயின், நம்ம நிலத்தில் கிரெயின்லாம் பயன்படுத்தி யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி ஸ்கைலேயே கிரெயின் மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கை கிரெயினும் சூப்பர்சானிக் பேரஷூட்லாம் அனுப்புகிறாங்க. இந்த ரெண்டு காம்பனன்ட்ஸுமே சேஃபாக, ஸ்டேபிளாக, ரொம்ப டீசண்டான லேண்டிங் ரோவருக்கு நடக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் எவ்வளவோ சாதனைகள் நடக்கு, நிறைய பேர் இதை பற்றி பேச விரும்புறதில்ல, வெளியே 4 பேர்கிட்ட சொல்ல விரும்புறதில்ல. ஏன்னா அதான் சொன்னோம்னா, ஓ இந்த நாட்டில் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்டுருவானுங்கல்ல, அது இவங்களுக்கு ஆகாது, அது இவங்களுக்கு மனசில் எங்கேயோ சுரு சுரு சுருன்னு குத்தும், சரியா? அதுக்காகவே அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருப்பாங்க. நம்ம இருப்போமா?
இருக்க மாட்டோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி பாருங்க, இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயே டெவலப் பண்ண ஒரு அண்டர் வாட்டர் டெக்னாலஜி. உலகத்தில் இதுவரைக்கும் இஸ்ரேல் இந்த டெக்னாலஜியை யாருக்குமே கொடுக்கல. They're going to transfer that technology to India. எதுக்கு? இந்திய நேவியோட கேப்பபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இஸ்ரேலி டெவலப்டு அண்டர் வாட்டர் டெக்னாலஜி டு பி டிரான்ஸ்பர் டு இந்தியா டு என்ஹான்ஸ் இந்தியன் நேவி கேப்பபிலிட்டிஸ். இவங்கெல்லாம் காலி மேடிய ஃப்ரெண்ட்ஸ். சைனாக்காரன் அவன் நாட்டுக்குள்ளே என்ன தான் ப்ரிப்பேர் பண்ணி, என்ன தான் இனோவேட் பண்ணி, என்ன தான் பெருசாக பெரிய பெரிய சைஸில் காட்டினாலும் அதெல்லாம் தேவைப்படும் போது பயன்படாது, தேவைப்படும் போது வேலை செய்யாது. இஸ்ரேலில் இல்லாத டெக்னாலஜியாக நீங்கள் நினைப்பீங்க, இஸ்ரேலில் இல்லாத டெக்னாலஜியாங்கிறீங்கிற ஒரு காசாவே ஒன்று, என்ன காசா ஒன்றும் பண்ண முடியல. காசாவுக்கு எந்த ஆயுதங்களை பயன்படுத்தணுமோ அந்த ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. திடீர்னு இப்போ 7 கல்ஃப் கண்ட்ரியும் நாங்கள் சேர்ந்துட்டோம்டா இஸ்ரேலை தாக்க போகிறோம் அப்படின்னு வந்தாங்கன்னா அணு ஆயுதம் பயன்படுத்தணுமா வேண்டாமா? பெரிய பெரிய F-32 ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் பயன்படுத்தணுமா வேண்டாமா? அதெல்லாம் அங்கங்கே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இவங்களெல்லாம் பதம் பார்க்குறதுக்கு சின்ன சின்ன கை கொண்டும் சின்ன சின்ன பீரங்கிகளும் போதும். அதனால தான் இது மாதிரியான பெரிய பெரிய டெக்னாலஜியெல்லாம் இஸ்ரேல் பயன்படுத்தலை. இப்போ இஸ்ரேல் நாட்டுக்குள்ளேயே ரொம்பவும் கஷ்டப்பட்டு டெவலப் பண்ண ஒரு அண்டர் வாட்டர் டெக்னாலஜி இன்னோவேஷனை வந்து இந்தியாவுக்கு டிரான்ஸ்ஃபரே பண்ணுது. இஸ்ரேல் ரிக்கவர்ஸ் பாடிஸ் ஆஃப் 3 ஹாஸ்டேஜஸ் ஃப்ரம் காசா. திருப்பியும் 3 ஹாஸ்டேஜஸோட பாடிஸ் வந்து இன்னைக்கு காலையில் கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. இவன் ஹாஸ்டேஜஸ் வந்து அவங்ககிட்ட இப்போ உயிரோட யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஆங்காங்கே கொலை பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் சீக்கிரட்டாக எப்போவோ போட்டாச்சு. அதை இப்போ தான் இவங்க அன்னதத்து பண்ணி எடுக்கிறாங்க, சரியா? அதனால் இனிமே இந்த காசாவும் சரி ஹமாஸும் சரி இவனுங்க யாருக்குமே இறக்கம் காட்டுறதுல அர்த்தமே கிடையாது. அதனால தான் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. நான் வர்றேன் அந்த செய்திக்கு. அதுக்கு முன்னாடி ஈரானில் உள்ள சபகர் போட்டை ஏன் இந்தியா வந்து 10 வருஷம் மேனேஜ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஈரானில் பல அநியாயம் நடக்குது. ஒரு நாளைக்கு 10 பேர் 15 பேர் அப்படின்னு தூக்கு தண்டனை, மரண தண்டனை கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அதாவது ஏங்க, நம்ம நாட்டில் என்னென்னமோ தப்பு பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம நாடு என்ன சொல்கிறது, ஒரு மாதத்துலேயே சூப்பர் பவர் ஆகிடும். அவனுங்க சும்மா பேசுனா மரண தண்டனை, அப்படியே பார்த்தா மரண தண்டனை, அமெரிக்கா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னால் மரண தண்டனை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்தியா வந்து சபகர் போட்டை ஏன் 10 வருஷம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன்னா, அதை சுற்றி நிறைய ஸ்ட்ராட்டஜிக் போர்ட்ஸ் இருக்கு மேடி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாட்டுக்கு இன்டர்னல் செக்யூரிட்டிங்கிறது, ஒரு நாட்டோட பாதுகாப்பு, டிஃபென்ஸ் முக்கியமாக பாதுகாப்புங்கிறது இஸ் த அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் எனி growing country, any developing country. அது இந்தியா மாதிரியான ஒரு மச் ரிசோர்ஸ்ஃபுல், நாளைக்கே ஒரு சூப்பர் பவர் ஆகிடுமோ, நாளைக்கே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்கானமி ஆகிடுமோ, நாளைக்கே டிஃபென்ஸில் 1 கண்ட்ரி ஆகிடுமோ அப்படின்னு பலரும் யோசிச்சுட்டு இருக்க ஒரு கண்ட்ரியை, ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியை பாதுகாக்காமல் விட்டுற முடியுமா? ஒவ்வொரு சராசரி மனிதனோட வாழ்க்கையும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை இன்னைக்கு எப்படியோ மாறியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை இப்போ எப்படியோ மாறியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனிவே, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த க்ரானிக்கல்ஸ் ஆஃப் எனி பார்ட்டி ஆர் எனி கவர்மெண்ட் இன் இந்தியா. ஓ 10 வருஷம்னு சொல்லும்போது இவர் அந்த கவர்மெண்ட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில பேருக்கு அரசு, நான் எப்படி தான் சொன்னாலும் என்னோடய அரசியல் பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷன் புரியறதில்ல, அவங்கள விடுங்க. ஸோ ஒரு 10 வருஷத்தில் உங்களுக்கு எனக்கு நம்ம சுற்றி இருக்க எல்லாருக்கும் நடந்திருக்க டெவலப்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள். ஆனால் ஒரு சில ஸ்டேட்டில் ஒரு சில மாநிலத்தில் உள்ளவனுங்க இந்த வீடியோ கமெண்ட்டில் கூட சொல்லுவானுங்க, எங்கள் மாநிலமெல்லாம் நாங்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னா, அது உங்கள் மாநிலத்தில் போய் கேளுங்க, உங்கள் காசெல்லாம் அவன்கிட்ட இருக்கும், சரியா? ஒரு சில பேர் அப்படி சொல்லுவானுங்க. ஏன் இட்ஸ் யூ லுக் அட் த உங்கள் ஸ்ட்ரீட்டே நீங்கள் பாருங்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை சைக்கிள் உங்கள் ஸ்ட்ரீட்டில் நின்றுக்கிட்டு இருந்தது, இப்போ எத்தனை ஸ்கூட்டர் நிற்குதுன்னு பாருங்கள், எத்தனை கார் நிற்குதுன்னு பாருங்கள். தட்ஸ் டெவலப்மெண்ட். அதுக்காக எல்லோரும் காராக இருக்குது, எல்லோரும் ஸ்கூட்டராக இருக்கணும், போய் கஷ்டப்பட்டு உழைக்கணும், உழைக்கி வாங்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேஷனை மூடணும். நம்ம நாட்டில் இருக்க எல்லா ரேஷன்களையும் மூடணும் ஃபஸ்ட்டு. தேவையில்லாத ஒரு கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தேவையில்லாத கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை. எல்லா ரேஷன் கடையை மூடிட்டு ஒரு சின்ன சின்ன பள்ளியோடம் கட்டுங்க, நாடு சீக்கிரம் முன்னேறும். இதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. பண்ணுனா எப்படி ஃப்ரீயாக கொடுக்காம எலெக்ஷனில் ஓட்டு வாங்குறது? அதெல்லாம் வாங்க முடியாதுல்ல. ரிசல்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ரிசோர்ஸ் தான் இன்னைக்கு POK-ல நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ப முடியுதா? மக்களை எப்படி, மக்கள்கிட்ட இந்த ரிசோர்ஸை வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி
எப்படி அழித்து அதை இவனுக்கு எடுத்தானுங்களோ அதனோட ரிசோர்ஸ் தான் இன்றைக்கி பிஓகேயில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய போராட்டம். போராட்டம்னா சாதாரண போராட்டம் இல்லை, பெரிய பெரிய வன்முறை. IDF கில்ஸ் டாப் இஸ்லாமிக் ஜிஹாத் கமாண்டர் இன் ரஃபா அமிட் வேவ் ஆஃப் காசா ஏர் ஸ்ட்ரைக்ஸ். இதை தான் நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன். IDF வந்து இந்த 2023 ஆண்டில் நடந்த ஒரு பெரிய தாக்குதலில், அதாவது ஒரு இஸ்ரேலிய மர்டர் பண்ணியிருந்தாங்க, அந்த ஜெனின் ஏர் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க அதனோட பேர். அதில் அந்த ஜெனின் ஏர் ஸ்ட்ரைக்கில் இஸ்ரேலி ஒருத்தரை கொன்னாங்கல்ல, அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு டெரரிஸ்ட்டை வந்து IDF இன்னைக்கு கொன்னிருக்கு. மை ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரேலோட பழக்கமே இதுதான். நீ 2020 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது யாராவது ஒரு ஆளை கொன்னிருப்ப, அவனுக்கு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அது 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல அவனுங்களை போட்டு தள்ளிடுவானுங்க. நீங்கள் வரலாற்றை பாருங்கள், இஸ்ரேல் உளவுத்துறை வந்து இது மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருக்கு. நீ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அப்படியே போயிருப்ப, கவனிக்காத மாதிரி இருந்திருப்பான், சரி பார்த்துக்கலான்னு விட்டுருப்பான். அது 5 வருஷம் இல்லை 10 வருஷம் ஆனாலும் உன்னை போட்டு தள்ளாமல் விடமாட்டான். திருப்பியும் ஆயில் டேங்கர் வந்து ரெட்சியில் வந்து மிசைல்ஸ் வச்சு தாக்கப்பட்டிருக்கு. ஆயில் டேங்கர் அமெரிக்காவுடைய பெரிய பெரிய அஃபீஷியல்ஸ் வந்து ஈரான் கூட டைரக்டாக பேசாமல் அரபு நாடுகள் வழியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போர் இப்போல்லாம் முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஸ்ரேல் வந்து ரஃபா பார்டரில் தாக்குதல் செய்யக்கூடாது, ஆப்ரேஷன் செய்யக்கூடாது அப்படின்னு, உனக்கு குண்டு தர மாட்டோம், ஆயுதம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. ஆனால் ரெட்சியில் ஆயில் டேங்கர்ஸ் எல்லாம் ஈரான் தாக்கிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு எதிராக இவனால் ஒரு முடிவுக்கு வர முடியல. ஆனால் திடீர்னு ஒழுங்காக எல்லாம் போயிட்டு இருந்தது. காசாவோட ஹமாஸ் எல்லாம் பாதிக்கு மேலே அழிஞ்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தானுங்க. திடீர்னு வந்து நீ நிறுத்தணும், ரஃபா பார்டரில் ஆப்ரேஷன் பண்ணாமல் ரஃபா பார்டரில் இருக்க தீவிரவாதிகளெல்லாம் எப்படி அழிக்கிறது, அவனோட எய்ம் வந்து எப்படியாவது இவங்களை காலி பண்ணணும் அப்படின்னு. இந்த இஸ்ரேல் இந்தியா உறவுன்னு வரும்போது, நம்ம இந்த இஸ்ரேல் வந்து இந்தியாவுக்காக செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது, நம்ம நாட்டை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோமோ அது மாதிரி அந்த இஸ்ரேலையும் நேசிக்கணுமோ அப்படின்னு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு சில பேர் தேச விரோதிகள் இருப்பாங்க, அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. யூதர்கள் இனத்தை பற்றி நான் பேசலை, எந்த இனத்தை பற்றி நான் பேசலை, பட் இஸ்ரேல் அஸ் அ கண்ட்ரி இஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி டு இந்தியா. நல்ல ஏங்க, ஒரு மொத்த அண்டர் வாட்டர் டெக்னாலஜியை இன்னோவேஷனை வந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா, திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் தோ. இது மாதிரி இஸ்ரேல் வந்து நிறைய முறை பண்ணியிருக்கிறாங்க, சரியா? ஸோ ரஷ்யா உக்ரைன் அந்த சுவிட்சர்லாந்தில் நடக்கக்கூடிய பீஸ் சம்மிட், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிஓகேல நடக்கக்கூடிய போராட்டம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த இஸ்ரேல் இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்னோவேஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி பற்றி என்ன நினைக்கிறீங்க? வாட் யூ ரியலி திங்க் அபவுட் ஹவு ஹமாஸ் ஆர் பீங் ஹேண்டில்டு இன் காசா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இஸ்ரேல் வந்து தொடர்ந்து ரஃபால தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே சூப்பர் டாபிக்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கோர்வையாக நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்போம். இதில் ஒரு சில பேர் மனசு குமுறி பொறாமையில் ஏதாவது சொல்லுவானுங்க, நீங்கள் கண்டுக்காதீங்க, சரியா? எப்போவுமே ஏதாவது ஒருத்தன் வளரும்போது 4 பேர் பொறாமப்படுவானுங்க. அது மாதிரி நம்ம சேனலில் வந்து இவ்வளோ நல்ல நல்ல செய்திகளை புட்டு புட்டுன்னு வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் ஒரு சில பேருக்கு கண்ணில் இருக்கும் பொறாமல், அதனால் அவனுங்களாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணாமல் போயிடாதீங்க. அப்படியே நான் சொன்ன இந்த எல்லா டாபிக்ஸ்லையும் உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சரியா? அப்போ தாங்க இது மாதிரி நல்ல விஷயங்கள் முக்கியமான 4 பேருக்கு போய் சேரும். உங்களை சுற்றி நிறைய 4 பேர் முக்கியமான பேராக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோஸை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதை பற்றி கன்வர்ஸ் பண்ணுங்கள், பேசுங்கள். பேசும்போது இந்த மாதிரி டாபிக்ஸை வந்து அனலைஸ் பண்ணுங்கள், பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்கள். ப்ளீஸ் பிரிங் அவுட் தட் எஜுகேஷன். உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் வீட்டில் நார்மலான டாபிக்ஸ் வந்து இன்டர்னல் அஃபேர்ஸ் பேசணும், ஜியோ பொலிட்டிக்கல் கான்வர்சேஷன்ஸ் யூ நீட் டு ஹேவ், இந்தியாவுடைய ஆயுதங்கள் பற்றி பேசணும், சரியா? நம்ம நாடு என்ன ஸ்டேட்டில் இருக்குது, எந்த மாதிரியான எக்கானமி, என்னென்ன பிரச்சனை இருக்குது, நம்மளை சுற்றி என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பேசணும். சும்மா இந்த வீட்டை சுற்றி அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி இருக்கான்னு மட்டும் பேசக்கூடாது. யூ கோ வைடன் யுவர் சர்க்கிள், வைடன் த சர்க்கிள் ஆஃப் யுவர் இன்ஃப்ளூயன்ஸ், சரியா? எல்லாமே நல்ல செய்திகள். திருப்பி சொல்கிறேன், இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel, and I'll come back with my next awesome video. It's a bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And I always say
ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட் யோர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.